Tamil Chudi. Hello friends, welcome to Tamil Chutti Hanikutti. இன்னைக்கு நான் என் சன்னுக்காக ஸ்பெஷலான ஒரு எக்ரைஸ் பண்ணி கொடுக்க போறேன். இப்ப வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு கப் அரிசியை ரெண்டு மூணு தண்ணியில அலசி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதை நம்ம பாயில் பண்ணி எடுக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. ஸோ அந்த அரிசியை நான் அந்த தண்ணியில் சேர்க்குறேன். இது இப்போ நல்லா வேகட்டும். இன்னைக்கு நான் எக் ரைஸை வெறும் சிம்பிளாக எக் மட்டுமே சேர்த்து பண்ணாமல் காய்கறியும் சேர்த்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, கேரட், கேபேஜ், பீன்ஸ், வெங்காயம், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய். பிள்ளை கொடுக்கறதுனால காரம் அதிகம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். தென் ஒரு உருளைக்கிழங்கு தண்ணியில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துடலாம். இப்போது வடிகட்டி எடுத்து வச்ச ரைஸை ஒரு தட்டில் ஆறுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கலாம். இப்போது எண்ணெய் சூடானதும் இதில் மூணு முட்டை சேர்த்துக்கலாம். உடச்சி வச்சுருக்கேன், மூணு முட்டையும் சேர்த்துக்கலாம். முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். இப்போ பாருங்கள், முட்டையை நல்லா வறுத்தாச்சு. இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றலாம். முட்டையை இப்போ தனியாக எடுத்து வச்சாச்சு. ரொம்ப கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் வாசனைக்காக கொஞ்சம் கிராம்பும் பட்டையும் சேர்க்கலாம். இப்போ இதிலையே நான் வெட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை போடணும். போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். லைட்டாக வரப்பட்டதும் இதில் நம்ம கொஞ்சம் வெங்காயம் போட்டு வறுத்துக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வறுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் தக்காளி சேர்க்குறேன். இப்போ தக்காளியும் நல்லா வதக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். பீன்ஸ், கேபேஜ், கேரட், அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகு, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டுட்டு கிளறி விட்டுக்கலாம். இது வேகட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வறுத்து வச்சுருக்கிற முட்டையை சேர்க்கலாம். சேர்த்துட்டு அப்படியே கிளறி விட்டுருங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரைஸையும் தட்டிடலாம். தட்டிட்டு
நல்லா கிளறி விடலாம். இப்போ பாருங்க இது கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனையாவும் இருக்கு. அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். டிவி பார்த்துட்டு இருக்கேன், அதான் டர்ன் பண்ணி உட்கார்ந்திருக்கேன். ஓகே, அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.